இயேசு கிறிஸ்துவின் நஞ்சுக்கு நெருக்கமான இறைமக்களே, இன்றைய நாளில் புனித அல்போன்ஸ் மேரி லிகோரியாரின் துறவர சபையின் துறவியும் கடவுளின் திருவுளத்தை என்றும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னவரும், கடவுளுக்காக செய்யப்படுவது அனைத்தும் ஜபமாக மாறுகிறது என்று கூறியவரும், எப்பொழுது மிகச் சிறந்தவற்றையே செய்வதாக வாக்களித்தவரும், குழந்தை இயேசுவை காணும் வரம் பெற்றவரும், நற்கருணை ஆண்டவர் மேல் அதிக பக்தி கொண்டவரும், ஒரே நேரத்தில் இரு இடங்களில் இருக்கும் வரம் பெற்றவரும், மக்களது உள்ளத்தில் உள்ளவற்றை அறிந்து அவர்களுக்கு ஆன்ம வழிகாட்டியாக இருந்து வழி நடத்தியவரும், உணவுக்கு முன்னும் உணவுக்கு பின்னும் அருளிருந்த மரிய சுபத்தை மூன்று முறை செவித்தவரும், கீழ்ப்படிதலில் தலை சிறந்தவரும், நல்லவற்றை மகிழ்ச்சியுடன் நாம் செய்ய வேண்டும் என்று கூறியவருமான புனித ஜெரார்ட் மெஜல்லாவை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். புனித ஜெரார்ட் மெஜல்லா 1726 ஏப்ரல் மாதம் 6 தெற்கு இத்தாலியில் நேப்பிள்ஸ் நகருக்கு அருகில் உள்ள மூரோ என்ற இடத்தில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் டொமினிக், தாய் பெனடிக்ஷா. இவர் கடைக்குட்டி. சிறு வயதில் இருந்தே ஆலயத்திற்கு செல்லும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டவர். சிறுவனாக இருக்கும்போதே மணிக்கணக்கில் அன்னை மரியாவிடம் செவிக்கும் பழக்கத்தையும் இவர் தேர்ந்து கொண்டார். இதனால் தூயவராக வாழ முடிந்தது. கடவுள் இவருக்கு கொடுத்த கொடைகளை எல்லாம் கணக்கில் சொல்ல முடியாது. அவற்றில் சிலவற்றை மட்டும் நாம் பார்க்கலாம். இவர் பரவச நிலையில் அதிக நேரம் இருப்பார். ஒரே நேரத்தில் இரு இடங்களில் இருக்கும் ஆற்றல் பெற்றவராக இவர் இருந்தார். இந்த கொடை எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆம், புனித பதுவா ஆண்டனி, புனித மார்டின்டி போரஸ், புனித வின்சென்ட் ஃபெரர் போன்றவர்களே ஒரே நேரத்தில் இரு இடங்களில் இருக்கும் பேறு பெற்றவர்களாக விளங்கினார்கள். மேலும் ஒரு சில புனிதர்களுக்கு மட்டுமே இந்த வரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து நாம் பார்த்தாலும், ஒரு இடத்தில் இருந்தாலும் அடுத்தவரின் கண்களுக்கு தென்பட மாட்டார். இதுவும் ஒரு சில புனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட கொடை. புனித மார்டின்டி போரஸ், புனித ஜோசப் குப்புத்தினோ போன்ற புனிதர்களுக்கு மட்டும் இந்த வரம் இருந்தது. மக்களுடைய உள்ளங்களில் உள்ள ரகசியங்களை அறியும் ஆற்றலும் இவரிடம் இருந்தன. புனித ஜான் மேரி வியானி, புனித மார்டின்டி போரஸ், புனித ஜோசப் குப்புத்தினோ போன்ற புனிதர்கள் இவற்றில் சிறந்து விளங்கினார்கள். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் இவருக்கு இருந்த தனிச்சிறப்பு. பிற்காலத்தில் நடக்க இருந்தவற்றை இவர் முற்காலத்திலே அறிவித்து பெரும் பேறு பெற்றார். ஆம், அழகையை அடக்கும் ஆற்றலும் இவரிடம் இருந்தது. புனித ஜான் மேரி வியானிடம் இருந்தது போல தூரத்தில் இருப்பவர்களின் உள்ளத்து விருப்பங்களையும் அறிந்து அவற்றிற்கேற்ப நடக்கும் வரம் இவரிடம் இருந்தது. பாலன் இயேசுவிடம் பேசும் வரமும் இவர் பெற்றிருந்த தனிச்சிறப்பு வரமாகும். இவருடைய ஜப தயப முயற்சிகளை பார்ப்போம். புனித ஜெரார்ட் மெஜல்லா கடும் தவ வாழ்க்கை வாழ்ந்தவர். மணிக்கணக்கில் ஜெபிப்பார். அதிக நோன்பு இருந்து தவத்தில் சிறந்து விளங்கினார். ஒவ்வொரு முறையும் உணவுக்கு முன்னும் பின்னும் மூன்று முறை அருள் இருந்த மரிய என்ற சுபத்தை செவிப்பார். நீர் அருந்தும் போது ஒரு முறை அருள் நிறைந்த மரிய என்ற சுபத்தை செவிப்பார். ஒவ்வொரு மணி நேரத்திலும் அருள் நிறைந்த மரிய என்ற சுபத்தை செவிப்பார். அந்த அளவு அன்னை மரியா மீது இவர் அதிகமான பக்தியும் பயமும் வணக்கமும் வந்தனையும் கொண்டிருந்தார். இறுதி வரை அந்த பழக்கத்தை இவர் கைவிடவே இல்லை. எந்த நொடியையும் வீணாக்க மாட்டார். உடனே நற்கருணை நாதரிடம் சென்று பேசுவார். நற்கருணாதர் இருக்கும் அறையை விட்டு வெளியே செல்லும் போது, ஆண்டவரே, தயவு செய்து என்னை போகவிடும், என்னை போவதற்கு அனுமதியும், நான் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன என்பார். குருக்கள் தங்கள் மறைகளெல்லாம் நன்மை செய்ததுடன் புனித ஜெரார்ட் மெஜல்லா சபத்தின் மூலமாக அதிகம் நன்மை செய்தார் என்று ஒரு குருவுக்கு கடவுள் அறிவித்தார். இவருடைய பொன்மொழிகளை பார்ப்போம். கடவுளுக்காக செய்யப்படும் அனைத்து செயல்களும் ஜபமாக மாறுகிறது. கடவுளுக்காக இந்த உலகில் வேதனையை நீ அனுபவித்தால் விண்ணகத்தை இந்த உலகத்திலேயே நீ அனுபவிப்பாய். கடவுளின் திருவுளத்தை நாம் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்ற வேண்டும். நற்கருணையில் இயேசு தம்மை மறைத்திருக்கிறார். நோயாளிகளில் தம்மை மீண்டும் வெளிப்படுத்துகிறார். என் அயலானில் நான் கிறிஸ்துவை காண்கிறேன் போன்றவை புனித ஜெரார்ட் மெஜல்லாவினுடைய அன்பு மொழிகள். இவருடைய கதவில் கடவுள் விரும்புவதை கடவுள் விரும்புவது போல் கடவுள் விரும்பும் வரை
செய்யப்படுகிறது என்று எழுதி வைத்திருந்தார். விளக்கமா சபையில் 3 வார்த்தை பாடுகள் கொடுப்பார்கள், ஆனால் கடவுளுக்கு 4வது வார்த்தை பாட்டையும் கொடுத்தார் புனித ஜெரார்ட் மெஜெல்லா. ஏதாவது மிகச் சிறந்தவற்றையே அவற்றில் நான் கடவுளுக்கு செய்வதாக வாக்களிக்கிறேன் என்ற 4வது வார்த்தை பாட்டை கொடுத்தார். இவருடைய வாழ்வை சற்று பார்ப்போம். ஏழை குடும்பத்தில் பிறந்த இவர் மீட்பு சபையில் சகோதரராய் சேர்ந்தார். உதவாக்க 2 பேரில் அனுப்பப்பட்ட புனித ஜெரார்ட் மெஜெல்லா எல்லோரையும் அன்பால் ஈர்த்தார். ஒப்புரப்படாத பிளரை மணந்திருப்பினார். செய்யாத தவறுகளுக்கு இவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட போதும் ஆண்டவருக்கு வழங்கப்பட்ட அநியாயமான தண்டனை நினைத்து அவற்றை ஏற்றுக்கொண்டார். புதுமைகள் வழியாக பல நபர்களுக்கு இவர் உதவியிருக்கிறார். எல்லா வகையிலும் கடவுளுக்கு உகந்தவராக மட்டுமே இருந்த புனித ஜெரார்ட் மெஜெல்லா 1755 அக்டோபர் 16 இறந்தார். அப்போது அவருக்கு வயது 29 மட்டுமே. படிப்பினைகள், இவர் ஒரு நடி கூட வீணாக்குவதில்லை என்ற மனநிலை கொண்டிருந்தார். நாம் எவ்வளவு காலத்தை வீணாக்குகிறோம்! பொருள் பொன் ஆகியவற்றை வீணாக்குவதை விட காலத்தை வீணாக்குவது கொடுமையானது, மிக மிக பாவமானது. பணம் பொருளை விட காலம் கண் போன்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. இவருடைய தனிச்சிறப்பு கீழ்ப்படிதல். யார் எதை சொன்னாலும் பெரியவர்கள் சொல்லவற்றில் கீழ்ப்படிதல் என்ற அந்த அன்பு கட்டளையை இவர் ஏற்றுக்கொண்டார். தவறு செய்தாலும் செய்யாவிட்டாலும் பெரியவர்கள் சொல்வதற்கு முற்றிலுமாக கீழ்ப்படைந்தார். நாம் இவற்றில் கடைகொள்ள, நாம் இவற்றை கைகொள்ள என்ன செய்ய போகிறோம்? புனித ஜெரார்ட் மெஜெல்லாவிடம் மன்றாடுவோம். இவரை போல மாற வரம் கேட்போம். புனித ஜெரார்ட் மெஜெல்லாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமன்.